ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாம் வந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நல்லவரும் வல்லவரும் நமக்கு போதுமான தேவனுமாக அவர் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை ஆராதிப்பது நல்லது. இதனால ஒருவேளை சூழ்நிலைமைகள் நாம் ஒருவேளை ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடிக்கு மிகவும் இக்கட்டாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைமைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் எல்லா சூழ்நிலைமைகளுக்கும் மேற்பட்டவர், அவர் எல்லா சூழ்நிலைமைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். எல்லா காலங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை ஆராதிக்கும்படி ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, நீ துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறபடி நாளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு ஒரு பரிசுத்தமான இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீ கிருபை தந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினால் ஒன்று ரெண்டு பேர் எங்கே கூடி இருந்தாலும் அவருடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியாகிய எங்கள் தேவன், எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே நீர் எழுந்தல் இருக்கிறபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறபடி நாள் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நேரத்தில் நிறைவாக இறங்கட்டும். உங்களுடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த நேரத்தில் நிறைவாக இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் எந்தெந்த இடங்களிலே இருந்து இந்த நேரத்தில் உண்மை ஆராதிக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு நீர் இடைபடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த புது பலனை நீர் அவர்களுக்கு கொடுத்து, உங்களுடைய கிருபைகளை நீர் அவர்களுக்கு கொடுத்து, இந்த நேரத்தில் நீர் அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிற நேரத்தில் விடுதலைகள் உண்டாகட்டும் அப்பா. ஆராதிக்கிற நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆராதிக்கிற நேரத்தில் பரிசுத்தாவியனுடைய வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவையானவர்களை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை நீர் வழி நடத்தி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் உற்சாகமாக ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே என்ற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோமாக. ஸ்தோத்திரம். Yeah, Mark.
to me.
Thank you.
அந்த அந்நியனே ஒழிய அவன் யூதன் அவன் சமாரியன் அப்ப மற்றவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் ஒரு வேளை அவர் யூதர்களாக இருந்திருக்கிறார் ஆனா அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வரல இந்த அந்நியனுக்கு சொல்லி இஸ்ரவேலர்களா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டதான அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களான இந்த சமாரியனுக்கு அவருடைய இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துவதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சமாரியர்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறதான் இடத்துல யார் இந்த சமாரியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கிற அந்த அந்நியனே ஒழிய வேற யார் பெறவில்லையே என்று சொல்லி அவர் கேட்பதற்கு காரணம் என்ன யூதர்களுக்கும் இந்த சமாரியர்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது யார் இந்த சமாரியர்கள் அசீரியராக இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனா கொஞ்சம் இஸ்ரவேலர்கள் மீதியாக அங்கே விட்டுவிடப்பட்டார்கள் அந்த அசீரியர்களுக்கு பிறகு என்ன செய்தான் என்று சொன்னால் புறஜாதியான மற்ற அநேக ஜனங்களை கொண்டு வந்து அங்கே இஸ்ரவேலை குடியேற்றி வைத்தான் அதன் பிறகு அங்கே இந்த இஸ்ரவேலர்களும் அந்த புறஜாதிகளும் அவர்கள் சம்பந்தம் கலந்து அவர்களுக்கு சந்ததிகள் பிறந்து அப்படியாக இருந்ததான் அந்த ஜனங்களை குறித்து தான் சமாரியர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த சமாரியர்கள் யூதர்களுக்கு மிகவும் அருவறுப்பானவர்கள் சமாரியர்கள் என்றாலே அவர்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அரவேக்காடு ஆஹ்வாயம் என்கிற ஒரு பெயரையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதை குறித்து வேதத்திலே நமக்கு தெளிவாக வாசிக்க முடிய ஆதாரம் இருக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் பார்க்கிறதான நேரத்தில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது ஓசியாவின் 9வது வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசோ நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினார் 23-24 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்த தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆவாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் என்று சொல்லி இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்ததான யூதர்கள் தான் அவர்கள் சமாரியர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ரெண்டு விதத்திலையும் அவர்களுக்குள்ளே சில வித்தியாசங்கள் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சீசர்களை அவர் ஊழியத்துக்கு சொல்லி அவர் அனுப்பிவிடுகிறதான நேரத்தில் அவர் சொல்கிறார் மத்தேயு 10:5 சொல்லப்படுகிறது புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்றார் அதாவது யூதர்களுக்குள்ளே போங்க புறஜாதிகளுக்குள்ளே போகாதுங்க அதே நேரத்தில் சமாரியர்களுக்குள்ளே போகாதுங்க என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிராக்டிக்கலாக பிசிக்கலாக நீங்க அவங்களுக்குள்ள நீங்க போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம் யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த சமாரிய ஸ்திரீயினிடத்துல இயேசு கிறிஸ்து சம்பாதிச்சிருக்கிறதான அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் அங்கே நாம் பார்க்கிறதான நேரத்துல அந்த 4வது அதிகாரம் யோவான் 4:9 சொல்லப்படுகிறது யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சமாரியர்களுடனே யூதர்கள் சம்பந்தம் கலப்பது இல்லை அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸ்பிரிச்சுவலான நிலைமையில் ஆவிக்குரிய நிலைமையில உள்ளதான காரியங்களை பார்க்கும் போது யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனங்களை யோவான் 4 நாம் பார்க்கிறதான நேரத்தில் அங்கே நான் எங்கள்
என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி எக்ஸி மலையை குறித்து அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப என்ன இதுல இருக்கிற காரியம் என்னவென்றால், சரியான ஆராதனை ஸ்தலம் எது என்பதை குறித்து யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப சரியான ஆராதனை ஸ்தலம் என்பது எது என்கிறதான ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டது இருந்தது. சமாரியர்கள் அவர்கள் கெர்சி மலையை குறித்து அவர்கள் புனிதமானது, அதுதான் ஆராதனைக்குரிய ஸ்தலம் என்று சொல்லி அவர்கள் ஆதரிப்பார்கள். அவர்கள் அதை புனிதமான ஸ்தலம், கெர்சி மலை தான் ஆராதனைக்குரிய ஸ்தலம் என்று அவர்கள் எண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், வேதத்திலே பார்க்கிறதாம் நேரத்தில் ஆபிரகாமும் யாக்கோபும் அங்கே பலிபீடங்களை கட்டினார்கள். ஆதியாகமம் 12:7 33:20 நாம் வாசிக்கும் போது அங்கே தெரியும், யாக்கோபுக்கு பலிபீடங்களை கட்டினார்கள். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பார்க்கிற நேரத்தில் உபாகமோக்தி புஸ்தகம் 11:9 29 வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது ஜனங்கள் இந்த மலையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலையில இருந்து கெட்சி மலையில இருந்து ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசே இந்த மலையில பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 27:4 வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது அங்கே பார்க்க முடிகிறது, இந்த மலையிலே மோசே பலிபீடத்தை கட்டினான். இந்த இடத்திலேதான் கிறிஸ்துவுக்கு முன் 400 சமாரியர்கள் கெர்சி மலையிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அதே ஆலயத்தை கிறிஸ்துவுக்கு முன் 128 யூதர்கள் அதை அழித்து போட்டார்கள். இந்த காரியங்கள் அவர்களுக்குள்ள அதிக வித்தியாசத்தை அல்லது ஒரு தாழ்வு நிலைமையை கொண்டு வந்தது. அவர்களுக்குள்ள இன்னும் பிரிவினை, அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு கசப்பயத்தை கொண்டு வந்ததான காரியங்களாக அங்கே காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால சமாரியர்கள் தேவ யூதர்களுக்கு அருவிப்பானவர்கள். ஆகையினால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நன்றி செலுத்துவதற்கு இந்த சமாரியனை தவிர வேறு ஒருவரும் இல்லையா? தேவன் அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், அவர் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான், வேற ஒருவரும் இல்லையா என்று சொல்லி அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அறிந்த அவருடைய ஜனங்கள், அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவருக்கு நன்றியர்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடையதான் இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது, அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் எப்பொழுதும் நன்றியர்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும், லூக்காயின் சுவிசேஷம் 9:56 52 வசனத்திலிருந்து 56 வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 9:56 52-56 நான் வாசிக்கிறேன். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க இப்போ அவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அவர் போக போகிறாரு. ஆனால் அவர்கள் போகும்போது சமாரியா வழியாகத்தான் போக வேண்டியதான ஒரு சரியான ஒரு நேர ஒரு குறுக்கு வழி அவர்களுக்கு. ஆகையினாலே அந்த வழியாக அவர்கள் போக வேண்டும். ஆனால் அங்கு போகும்போது அந்த சமாரியர்கள் அந்தவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்போ யோவானும் யாக்கோபும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க சமாரியாவிலையும் போவதற்கு அந்த சமாரியர்கள் அனுமதிக்கிறது அப்படின்னால அக்கினி இறங்கி இவர்களை அழித்து போடலாமா என்று சொல்லி அங்கே அவர்கள் கேட்கிறார்கள். கல்யாணிலிருந்து எருசலேமுக்கு சமாரியா வழியாக போனா 3 பயணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பண்டிகைக்காக இவர்கள் சமாரியர் வழியாக போவதற்கு சமாரியர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. அதனால் இவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் யோர்தானின் கிழக்கு பகுதி வழியாக இவர்கள் செல்ல வேண்டும், தூரமாக அவர்கள் செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த பகுதியாக அவர்கள் செல்ல வேண்டும் என்று நிலைமையில் வருகிறார்கள், அவர்கள் தடைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப இவர்கள் சொல்றாங்க, யாக்கோபும் யோவானும் சொல்ல
அவர் திரும்பி பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அகற்றி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்படி வந்தார், அழிக்கும்படி அவர் வரல. அவர்கள் அவர்கள் தடைபடினாலும் அவர்கள் விரோதமான காரியத்தை செய்தாலும் உடனே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை யோசிக்கவில்லை. அப்ப சமாதிகளுடைய நிலைமை இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருடைய பிள்ளைகளிடத்துல நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை நன்றி செய்தால் உடனடியாக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம், இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நல்லது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்கிறார். ஆகினாலே வாயளவிலே உடற்களவிலே மாத்திரம் நாம் சொல்கிற ஸ்தோத்திரங்கள் அல்லது நன்றிகள் போதுமா என்கிற காரியத்தை நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு மனுஷனிடத்தில் இருந்து ஒரு மனுஷன் நமக்கு நன்மை செய்யும்போது உடனே தேங்க்ஸ் என்று சொல்கிறோம், நன்றி என்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்த எல்லா நபர் நன்மைகளுக்காக உடனே அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். சில தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதுதான் இங்கே நாம் ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியம். என்ன சொல்லி செய்கிறார்கள், அவர்கள் தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் என்கிற காரியத்தை செய்கிறார்கள். ஸ்தோத்திர காணிக்கை அவர்கள் செலுத்துகிறார்கள். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் போது நம் வாயிலில் உடற்கவர்களை சொல்கிற ஸ்தோத்திரத்தோடு விட்டுவிடாதபடிக்கு நாம் சில காரியத்தை தியாகம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில காரியங்களை நம்மிடத்தில் இருந்து இழக்க வேண்டியது இருக்கிறது. நமக்கு நம்மிடத்தில் இருந்து கர்த்தருக்காக தியாகமாக நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உடற்கவர்கள் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உதட்டளவுல இந்த நாளில நாம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னைக்கு அதை மீறி அநேக குறுக்கு வழிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அநேக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே பல ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். சில என்ன பண்ணுகிறார்கள், ஷார்ட்கட் ஆக போகிறாங்க, ரொம்ப குறுக்கு வழியில போயிடறாங்க. ஆண்டவரே உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிடுறாங்க, ஆண்டவரே உமக்கு 10 கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிடுறாங்க. இது என்ன ஸ்தோத்திரமோ நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியல. ஒரு கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாலும் ஒரே ஸ்தோத்திரம் தான் நமக்கு. ஒருவேளை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து ஒருவேளை நம்ம 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் வைத்துக் கொள்ளுங்க, அவரிடத்துல 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த 10,000 ரூபாய் நான் வாங்கின பணம் நான் எடுத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன், நான் 10,000 ரூபாய் இருக்கிறது இது 10 பெருக்கிக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல கடன் கடன் கொடுத்தவன் அதை அங்கீகரிப்பானா ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு நாம் செல்கிற காரியம் வாயான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்மை தியாகம் செய்து ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் கர்த்தருக்காக செலுத்த வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு என்று சொல்லி ஸ்தோத்திரங்களை ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் செலுத்துவது அது வேத வசனத்துக்கு உட்பட்டுதான ஒரு காரியமாய் காணப்படுது. ஏதோ சில காரியங்களை நம்மை தியாகம் செய்து நமக்கு இருக்கிறவைகளை கர்த்தருக்கு தியாகமாக செய்கிற அந்த ஸ்தோத்திர காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது எதையாவது காரியங்களை கர்த்தருக்காக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் தியாகமாய் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 5:20 வாசிக்கும் போது அங்கே ஒரு அசுத்தாவை பிடித்ததான பிரேத கலரில் இருந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறான், தெளிந்த புத்தியுடன் இருக்கிறான். அப்படிப்பட்டதான அந்த மனுஷன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் 5:20 இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கமோல் என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகத்தை கொடுத்த வீட்டில் போய் அவன் சுகமா இருக்கல, அவன் தெக்கமோலி பட்டணம் என்று தெக்கமோலி பட்டணம் சொல் என்று சொல்லும் போது அங்கே 10 பட்டணங்கள் அந்த இடத்துல போய் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவரை குறித்து
பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை ஃபாலோ பண்ணான், அவருக்கான காரியங்களை அவன் செய்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் பார்க்கிற நாம நேரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:14 வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 5:14 சொல்லப்படுகிறது. அங்கு குஷ்ட சுகமான ஒரு குஷ்ட நோயை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் சுத்தமானவன் நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கு சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். சாட்சியாக நீ பலி செலுத்து என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அதாவது பழைய பாட்டு நியமத்தின்படி லேவிய நாமத்தின் புஸ்தகம் நம்ம லேவிய நாமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே 13:14 ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் போது அற்புதத்தை செய்யும் போது அவர்கள் போய் அவர்கள் புஸ்தரோகமா இருக்கிறார். அப்படிப்பட்டதான வியாதி எதுவா இருந்தாலும் அவன் ஆசிரியனுக்கு காண்பிக்கணும், காண்பித்து அங்கே அங்கே ஒரு காணிக்கையை அவன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏதோ ஆசிரியனை காண்பித்து ஆண்டவர் அவங்க ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்திட்டு வரதில்லை. இவன் தன்னுடைய பகுதியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகினாலதான் அந்த 5:14 பார்க்கிறோம், மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று அங்கே கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னும் இடத்துல வாசிக்கும் போது 8:4 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:4 மோசே நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை நீ செலுத்து என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காணிக்கையை செலுத்த வேண்டும். நன்றி உள்ளவர்களா இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நம்முடையதான பகுதியில் இருந்து ஒரு காரியத்தை நாம் கர்த்தருக்காய் செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் பல நன்மைகளை நமக்கு செய்கிறார். நமக்கு ஒருவேளை நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுக்கலாம், அல்லது நல்ல ஒரு வாகனத்தை ஆண்டவர் கொடுக்கலாம், நல்ல ஒரு திருமணத்தை ஆண்டவர் நடத்தி தரலாம், நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கலாம். இப்படி பல நன்மைகளை செய்யும் போது இன்னைக்கு அநேக ஆண்டவருக்கு ஆண்டவரை கொடுத்தே உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்கிறதான அந்த ஸ்தோத்திரத்தோட முடித்து விடுகிறார்கள். வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே பரிசேயர் ஒருவர் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும்
பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்பாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் என்று சொல்லி அங்கே பார்த்தோம். எல்லாம் விமாசிப்பதற்கு நேரவில்லை, நீங்கள் விமாசித்துக் கொள்ளுங்கள். இங்க பரிசேயர் வீட்டில் பந்திருந்த போது ஒரு ஸ்திரீ செய்கிற காரியம் விலையிடப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அவள் பூசுகிறாள். இதை பார்க்கிறதான நேரத்தில் அவள் என்ன இருக்கிறவர்கள் என்று சொல்கிறார்கள். 40வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, சீமோனே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அப்போ அந்த வீட்டுக்கார பரிசேயன் அவன் சொல்றான், அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், இவள் பாவியானவள், இவள் இப்படிப்பட்டவள் என்கிற காரியங்கள் பல காரியங்களை அவன் யோசிக்கிறான். அந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து சொல்றாரு. இவ ஒரு உதாரணத்தை அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறான். ஒருவன் கடன் வாங்கினவர்கள் ரெண்டு பேரை குறித்து அங்க சொல்றான். ஒருவன் 500 வெள்ளிக்காசு மற்றவன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். அந்த ரெண்டு பேருக்கும் கடன் கொடுத்து மன்னிச்சு விட்டான். அந்த ரெண்டு பேர்ல யார் அதிகமாக கடன் கொடுத்து நேசிப்பான் அப்படின்னா, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுதோ அவன் அதிகமாய் நேசிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள் ஆகினால் இவள் அதிகமாய் அன்பு கூறுகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறியை குறித்து அவள் சொல்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாவங்களை மன்னித்து அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுத்தபடினாலே அதற்கு ஈடாக அவளுக்கு அவள் ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சோதனை செய்துட்டு போவல. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கடைசி நிமிடத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்ததான அந்த பரிமள தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல அவள் பூசினாள் என்று சொல்லி பார்க்கிறார். விலை உயர்ந்தத தனக்குள்ளே இருந்ததான விலை உயர்ந்த தனக்குள்ளே இருந்ததான மிக விலையிடப்பட்டதான அந்த காரியத்தை கர்த்தருக்காக அவள் தியாகம் பண்ணினாள், கர்த்தருக்காக அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணினாள் என்று சொல்லி நாம் அங்கே பார்த்தோம். காரணம் அவள் அன்பு கூறுவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு கொடுப்பதும் அவருக்கு நன்றியின் உணர்வா இருப்பதும் எதை பொறுத்து என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, எந்த அளவு அவரை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை நேசிப்போம். வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, கர்த்தருக்காய் நம்மை தியாகம் பண்ணுவதற்கு எதையாயிலும் கர்த்தருக்காய் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு கர்த்தருக்காக சில காரியங்களை இழப்பதற்கு கூட நாம் கவனமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். உண்மையாய் நேசிப்பவர்கள் என்றார், சுயநலவாதிகளாய் இருந்தார், செல்பிஷா இருந்தார், எல்லாம் தனக்குரியது என்கிறதான ஒரு பிடிப்புத்தனம் அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்காக எதையும் கொடுக்க இழப்பதற்கு அவர்களுக்குள்ள மனம் வராத பட்சத்தில் சூழ்நிலை அவர்கள் காணப்படுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறது. ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். தாவீதை குறித்து பார்க்கிறதான நேரத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 23-24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அர்வனா ராஜா யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அர்வனா இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளை 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டார். இப்ப கர்த்தருக்கு பலிபீடத்தை கண்டிப்பாக செலுத்துவதற்கு தாவீது அவன் விரும்பப்படுகிறான். அந்த நேரத்தில் அர்வனாவின் லூசியனாகிய அர்வனாவின் இடத்திலே போய் அந்த அவனுடைய நிலத்தை வாங்க போகிறான். ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் தடையாய் போ
அதற்கு ஈடான ஸ்தோத்திர காணிக்கை, அதற்கு ஈடான தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், அதற்கு ஈடான கர்த்தருக்காக தியானம் செய்கிறது, அதற்கு ஈடான கர்த்தருக்காக எதிராக செய்கிற அந்த காரியங்கள் இந்த ஜனங்களுக்குள்ள இல்லை. சுயநலவாதிகளாக செல்ஃபிஷாக இருந்து இந்த நாட்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாம் தனக்குரியதாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிறதான ஒரு தவறான நோக்கங்களோடு இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் அதிகமாக இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதவசனத்தின்படி வேதவசனத்தை அறிந்து கொண்டு நாம், வேதவசனத்தை தெரிந்து புரிந்து கொண்டு நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்காக அவரை அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக அவருக்கு நன்றியில் உள்ளவராக நாம் இருக்க வேண்டியது அவசியம். எல்லாவற்றுக்கும் அவரை சோதனை செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் அதற்கு ஈடான சில காரியங்களை நம்மிடத்திலிருந்து நாம் கர்த்தருக்காக தியாகமாய் கொடுக்கணும், சாக்ரிஃபைஸா கொடுக்கணும். எந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்ய முடியுமோ அதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார், தேவன் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அதில் அதை செய்யும் போது அதற்குரிய பிரதிபலன், அதற்குரிய ஆசீர்வாதம் ஏன் அவர்கள் அதை நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, நாம் எந்த அளவு சுயநலவாதிகளாக இருக்கிறோமோ அல்லது நன்மைகளுக்காக சில தேவைகளுக்காக கர்த்தரை பின்பற்றுகிறோமோ அல்லது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நேசித்து அல்லது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அன்பு கூர்ந்து அவரை உண்மையாய் பின்பற்றுகிறோமா என்கிற காரியங்கள் இந்த செயல்களிலே அது வெளியரங்கமாக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அற்பணிக்க அவசியம் தேவன் நீரை
விசுவாசிக்கிறோம் ஒரு அற்புதத்தை நாங்கள் காணும்படி ஆண்டவரே தேசம் ஒரு பெரிய விடுதலை காணும்படி கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் எல்லா துதிகள மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா God bless you கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமென்